ஒரு நிகழ்வை சொல்லவா, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் கண்ணியமிக்க நபித்தோழர், இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கருக்கு பிறகு மிக கண்ணியமான மனிதராக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் முஃமின்களுடைய அமீர் அவர்கள். ஷாம் கைப்பற்றப்படுகிறது அபு உபைதாவுடைய தலைமையில். இந்த ஷாம் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, யூதர்கள் சொல்லுகிறார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை உங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அமீர் ஷாமிற்கு வர வேண்டும், பைத்துல் மக்திஸிற்கு வர வேண்டும். இந்த பூமியில் நுழைந்தால்தான் அவர்களிடத்தில் இந்த சாவியை ஒப்படைப்போம். மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஷாமை நோக்கி தனியாக ஒரே ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள். அவருக்கும் வேலையாளுக்கும் உள்ள நிபந்தனை, சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் நீ, மேலே நான் கீழே, நான் மேலே நீ கீழே. இப்படித்தான் நம்முடைய பயணம் ஷாமை அடையும் வரை. ஷாமை நெருங்குகிறார்கள், பைத்துல் மக்திஸுடைய அந்த பூமிக்கு நெருக்கமாக வரும்போது யூதர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளரை பார்ப்பதற்காக, இந்த முஸ்லிம்களுடைய அமீரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் மேலே இருக்கக்கூடிய தருணம் உமருடைய வேலையாளுக்கு. உமர் கீழே ஒட்டகத்தை இழுத்துக்கொண்டு நடந்து வருகிறார். சஹாபாக்களும் யூதர்களும் வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே கொஞ்சம் சகதி இருக்கிறது. உமர் தன்னுடைய செருப்பை எடுத்து தன்னுடைய தோள்பட்டில் வைத்துக் கொண்டு ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு ஓடி வருகிறார். காலெல்லாம் சகதி படுகிறது. இந்த நிலையை பார்த்த அபு உபைதா ஓடி வருகிறார். உமரே, கலீஃபாவே, இதோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆடையில் அத்துணை தையல்கள் கிழிந்த நிலையில் நீங்கள் சகதியோடு செருப்பை கையில் சுமந்து கொண்டு ஒட்டகத்தை இழுத்து இழுத்து கொண்டு வருகிறீரே, ஏறுங்கள் ஒட்டகத்தில், ஆடையை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அபு உபைதாவிற்கு அல்லாஹுடைய தூதரின் அந்த தோழர் அந்த கலீஃபா பதில் சொன்னார், அபு உபைதாவே, அது அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் சொன்ன செய்தி அல்ல, இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஆழமான செய்தி அது. இதை மறந்தவர்கள் மறக்கடிக்கப்படுவார்கள் இந்த பூமியில் இருந்து. அபு உபைதாவே, நீ அல்லாஹுடைய தூதரோடு நெருக்கமான தோழர் என்பதால் உன்னை விடுகிறேன், இல்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உன்னை பாடமாக ஆக்கியிருப்பேன். அபு உபைதாவே, இழிவாக இருந்த எம்மை அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு கண்ணியப்படுத்தினான். அடையாளமற்ற மிருகங்களைப் போன்று அநாகரிகமான முறையில் பூமியில் வாழ்ந்த எம்மை அல்லாஹ் இந்த ஈமானை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். யாரொருவர் இஸ்லாம் அல்லாத வேறொற்றை கொண்டு வேறொன்றை கொண்டு தன்னுடைய வாழ்விற்கு கண்ணியத்தை தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் தரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீண்டும் சொல்கிறேன் அந்த வார்த்தையை. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இழிவாக இருந்த எம்மை இஸ்லாமை கொண்டு கண்ணியப்படுத்தினான். யார் ஒருவர் இஸ்லாம் அல்லாத வேறொன்றை கொண்டு தன்னுடைய வாழ்வில் கண்ணியத்தை தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் தரும். செல்வம் அல்ல கண்ணியம், பதவி அல்ல கண்ணியம், இந்த உலகத்திலே உயர்வு அல்ல கண்ணியம், உலகமெல்லாம் போற்றுவது அல்ல கண்ணியம், எம்முடைய கண்ணியம் இஸ்லாமில், எம்முடைய கண்ணியம் ஈமானில், எம்முடைய கண்ணியம் அல்லாஹுடைய நம்பிக்கையில், எம்முடைய கண்ணியம் அல்லாஹுடைய தூதருடைய நம்பிக்கையில், தூதரை பின்பற்றுவதில், இதில் தேடுகிறோம் நாம் எல்லாம். இந்த ஈமானை வெளிப்படுத்துவதற்கு கூட எம்முடைய நாவுகள் தயங்குகிறது. முஸ்லிம் என்ற தோற்றத்தில் எம்மை காட்டுவதற்கு கூட தயங்குகிறோம், பதுங்குகிறோம். ஏன்? எம்மை கண்ணியமாக அவர்கள் பார்த்துவிட மாட்டார்கள் என்ற காரணத்தால். பெயர்களை மாற்றிக்கொள்கிறார்கள், தோற்றங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், உருவங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், தன்னை மறைத்துக் கொள்கிறார்கள். தான் முஃமின் என்று வெளிப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலேயே கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள் கண்ணியத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் கண்ணியத்தை தருவானாக, அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை பலப்படுத்துவானாக. கண்ணியம் இஸ்லாமில் தான்,
கண்ணியம் ஈமானில்தான், கண்ணியம் குர்ஆனை பின்பற்றுவதில்தான், கண்ணியம் தூதரை பின்பற்றுவதில்தான். வேறு எதில், வேறு யாருக்கு முன்னாலும் கண்ணியத்தை தேடினாலும் இழுவை தனது தரும். மூன்றாவது, உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய அடிப்படை, இந்த உலகமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலால் இயங்குகிறது. அவனுடைய ஆற்றலை, அல் அசீஸுடைய ஆற்றலை எதுவும் யாரும் மிகைத்துவிட முடியாது. அதனால் ஒரு முஃமின் இந்த உலகத்திலே உள்ளத்திலே பயப்படுவான் என்றால், அஞ்சுவான் என்றால், அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த உலகத்திலே ஒரு முஃமின் யாரின் மீதும் அச்சம் கொள்ள மாட்டான். ஏன்? அவன் அல் அசீஸை நம்பிக்கை கொண்டவன், அந்த ஆற்றல் மிக்கவனை நம்பிக்கை கொண்டவன். அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். யாரை பயப்படுகிறோம்? யாரை பயந்து ஈமானை மறைத்துக் கொள்கிறோம்? யாரை பயந்து நம்முடைய முஹம்மது ரசூலுடைய சுன்னாவை மறைத்துக் கொள்கிறோம்? ஒரு நிறுவனத்தை பயந்து தொழுகையை விடக்கூடிய மக்கள், ஒரு நிறுவனத்தை பயந்து நோன்பை விடக்கூடிய மக்கள், ஒரு நிறுவனத்தை பயந்து முஹம்மது ரசூலுடைய சுன்னத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்கள், ஒரு நிறுவனத்தை, ஒரு கல்லூரியை பயந்து ஹிஜாபை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள், இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்காது என்பதற்காக தன்னுடைய வாழ்வை மாற்றியமைக்கக்கூடிய முஸ்லிம்களே, யாரை பயந்து வாழ்கிறீர்கள்? இந்த உலகத்தை பயந்தால் அல்லாஹ் உங்களை புறக்கணிப்பான். அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்துவான். அல்லாஹுவை அஞ்சுபவர்களுக்கு உலகமெல்லாம் அச்சம் கொள்ளும். அல்லாஹுவை பயப்படாதவர்களுக்கு, அல்லாஹுவை பயப்படாதவன் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பயப்படுவான். காசை பயப்படுவான், கல்வியை பயப்படுவான், தொழிலை பயப்படுவான், எல்லாவற்றையும் பயந்து பயந்தே இந்த உலக வாழ்க்கையில் அழிந்து விடுவான். அல்லாஹுவை பயந்தவன் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான்.